Hello viewers, I am Maitri. In 11th Max, Combinatorics and Mathematical Induction Exercise 4.4 or the 5th sum, we will see in the video. Question paarenga. Using Mathematical Induction, show that for any natural numbers, n is greater than or equal to 2. So, Mathematical Induction, we will prove it. 1 minus 1 by 2 square into 1 minus 1 by 3 square into 1 minus 1 by 4 square plus up to 1 minus 1 by n square is equal to n plus 1 into 2n. அப்படினு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ இந்த சம் மேத்தமேட்டிக்கல் இன்டெக்ஷன் வழியா எப்படி போடணும் அப்படினு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ரோசிஜர். இத நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லெட் p ஆஃப் n டினோட்ஸ் னு சொல்லி கொடுத்திருக்க क्वेश्चन அப்படியே எழுதிக்கோங்க. 1 minus 1 by 2 square into 1 minus 1 by 3 square into 1 minus 1 by 4 square. Sorry, 1 minus 1 by n square equal to n plus 1 by 2n. வருது. இப்போ ஸ்டெப் 1ல என்ன பண்ண போறோம்னா, லெட் n is equal to, இதுக்கு முன்னாடி சம் வரைக்கும் பார்த்தனா 1 னு எடுத்தோம். ஏன் 1 எடுத்தோம்னாங்க, n is greater than or equal to 1 னு கொடுத்திருக்காங்க. பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, n ஸ்டார்ட் ஆகுறதே 2 ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. n is greater than or equal to 2. அப்ப நீங்க n 1 னு எடுத்துற கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. n நம்ம என்னவா எடுக்கணும், லீஸ்ட் தான் ஆரம்பிக்கணும், அதனால 2 தான் எடுக்கணும். ஸ்டெப் 1ல put n is equal to 2. n 2 na the last step la matta pota podu. In the LHS lim podu, RHS lim podu. Inge enna irukku, 1 minus 1 by 2 square is equal to 2 plus 1 by 2 into 2. n irukku edathula ellam 2 podnu ninge, LHS um seri RHS lim seri. Inge pathinga 2 square enna aidum, 4 aidum, equal to 3 by 4 ஆயிடும். இங்க எல்சிஎம் எடுத்தனா डायरेक्टली 1 இருக்குன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 4 இங்க 1 மல்டிப்ளை பண்ணா 4 4 minus 1 3. So 3 by 4 is equal to 3 by 4. இப்ப ரெண்டுமே ஈக்குவலா வந்ததனால therefore p of 2 is true. So இப்ப நமக்கு p of 2 true னு வந்துருச்சு. ஸ்டெப் 1 நம்ம போட்டுட்டோம். ஸ்டெப் 2 ல ஒரு அசம்ஷன் என்னன்னா, நம்ம p of k வந்து trueன்ற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். Let us assume p of k வந்து ட்ரூன்ற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். where k is greater than or equal to 2. ஏன்னா வந்து இது greater than or equal to 1 யூஷுவலா இருக்கு, இங்க 2 இருக்குனால where k is greater than or equal to 2 னு எடுத்துக்கோங்க. இப்போ எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், k னு போட்டுக்க போறோம். இது ஒரு அசம்ஷன் தான், இது ப்ரூவ் கிடையாது. இது டைரக்டா நம்ம அஸ்யூம் பண்ணதால நீங்க அப்படியே இந்த வேல்யூ எழுதிக்கலாம். சோ க்வெஸ்சன்ல அப்படியே எழுதிக்கோங்க. மத்ததெல்லாம் 1 minus 1 by 2 square, 1 minus 1 by 3 square, 1 minus 1 by 4 square plus up to 1 minus 1 by k square is equal to k plus 1 by 2k. நம்ம ஸ்டெப் 2 முடிச்சிட்டோம். ஸ்டெப் 2 வந்து this is equal to k plus 1 by 2k னு எழுதிட்டோம். ஸ்டெப் 3 பாருங்க. ஸ்டெப் 3 ல டு ப்ரூவ் p of k plus 1 is true. ஸோ பி ஆஃப் கே பிளஸ் 1 வந்து ட்ரூன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்க கே வேல்யூ வரைக்கும் அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. என்ன இருக்கோ அப்படியே எழுதிக்கோங்க. 1 minus 1 by 2 square இன்ட்டு 1 minus 1 by 3 square இன்ட்டு 1 minus 1 by 4 square எழுதி கொடுத்தீங்களா, இன்ட்டு 1 minus 1 by k square வரைக்கும் அப்படியே எழுதிட்டிங்கன்னா ப்ளஸ், இப்போ நெக்ஸ்ட்டு ஏன்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னா, இங்கேயும் ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகிடும், கே இருக்கிறது அடுத்த ஸ்டெப்பில் கே ப்ளஸ் 1 இருக்கும். ஸோ நம்மளுக்கு கேக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 போட்ட மாதிரி ஆகிடும். போடும் போது ஹோல் ஸ்கொயர் தான் போடணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் கேக்கு பதிலாக கே ப்ளஸ் 1, எல்ஹெச் ஆர்ஹெச்எஸ்லேயும் கேக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 தான் போடணும். இப்படி போட்டோன்னா கே ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 பை 2 இன்ட்டு கே ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ எங்கெல்லாம் கே வருதோ அங்கெல்லாம் கே ப்ளஸ் 1. இங்கே ஒரு 1 இருக்கு, அந்த 1 அப்படியே எழுதிட்டேன். 2 இன்ட்டு கேக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 அப்படியே எழுதிட்டேன். இப்போ எல்ஹெச்எஸ்ல பாருங்களேன், எல்ஹெச்எஸ்ல இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே என்ன எழுதிக்கோம், கே ப்ளஸ் 1 பை 2 எழுதிக்கல, அது 1 போட்டு சப்ஸ்டியூட் 1 ஈக்குவேஷன் 2 ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதிக்கோங்க.
இதுக்கு பதிலா நம்ம இத எழுதிக்க போறோம் because we know that this is equal to இது வரைக்கும் equal to k plus 1 by 2k னு வருதுல இது வரைக்கும் மாத்திட்டு மத்ததெல்லாம் அப்படியே தான் நீங்க எழுத போறீங்க சோ இப்ப பாருங்க இப்ப அதுக்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்களே k plus 1 வரும் by 2k into 1 minus 1 by k plus 1 the whole square is equal to இங்க நம்ம சால்வ் பண்ணா k plus 2 by 2 into k plus 1 வரும் இங்க நம்ம डायरेक्टली அதை எல்சிஎம் எடுத்துக்கலாம் எல்சிஎம்ன்றது இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி minus 1 சோ k plus 1 into இது மல்டிப்ளை பண்ணா k plus 1 the whole square minus 1 னு வரும் by 2 into k plus 1 the whole square வரும் இங்க ஒரு ஸ்கொயரும் ஒரு கே பிளஸ் ஒன்னும் கேன்சல் ஆகிடும் ஈக்குவல் டு கே பிளஸ் ஒன் பை டூ இன்ட்டு கே பிளஸ் ஒன் லைக் டேர்ம் சால்வ் பண்ணிக்கலாம் லைக் டேர்ம் சால்வ் பண்ணால் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபினா டூ இன்ட்டு கே பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் வரும் ப்ராக்கெட் வேண்டாம் பை டூ கே இன்ட்டு கே பிளஸ் ஒன் வரும் இங்கே இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் மேலே கே ஸ்கொயர் பிளஸ் டூ கே இருக்குது அதனால் கேவை காமனாக எடுத்துருங்க கேவை காமனாக எடுத்தால் கே பிளஸ் டூன்னு வரும் பை டூ கே இன்ட்டு கே பிளஸ் ஒன் வரும் திஸ் இஸ் ஈக்குவல் டு கே பிளஸ் டூ பை டூ இன்ட்டு கே பிளஸ் ஒன் இதை கூட எழுதிட்டே வந்துடுங்க கே பிளஸ் டூ பை 2 into k plus 1. இப்போ இந்த k cancel ஆயிடும் LHS RHS பாருங்க நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க k plus 2 by 2 into k plus 1 இங்கேயும் k plus 2 by 2 into k plus 1 ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவல் ஆனதுனால நம்மளுக்கு இப்போ p of k plus 1 என்ன ஆயிடுச்சு ட்ரூன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் therefore P of k plus 1 true. இது எப்போ ட்ரூ ஆச்சு நம்ம கேயோட பி ஆஃப் கேயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது மட்டும்தான் இது ட்ரூ ஆச்சு வென் பி ஆஃப் கே அப்போ ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இது என்ன பண்ண முடியும் நம்ம ட்ரூன்னு சொல்ல முடியும் தேஃபோர் பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் by the principle of mathematical induction p of n is true for all n is greater than or equal to 2 னு சொல்லி எழுதி முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் அந்த சம் thank you